விவேக்குடைய மறைவு என்னால் தாங்கவே முடியல. எங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி. ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. மனதில் உறுதி வேண்டும்லா இருந்து வெள்ளைப்பூக்கள் வரைக்கும் நாங்கள் ஒரு நெடிய பயணம். ரொம்ப அற்புதமான நண்பன். ஏனோ தானன்னு ஒரு காமெடியன் மாதிரி பேசுகிற டைப்பு கிடையாது விவேக். அவன் கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. அவனால் தாங்க முடியாது. ரெண்டே ரெண்டு இன்னொருத்தர்கள் யாருக்காவது அவமானப்படுத்தினாங்கன்னா அவனால் பொங்கி எழுந்துருவான். யாருக்காவது கஷ்டம்னா அதையும் தாங்க முடியாது. அடுத்தவர்களுக்காக அந்த அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை நீக்கணுங்கிறதுக்கு முதல் குரலாக அவனுடைய குரல் ஒலிக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா தான் தெரிஞ்சது அவன் அடுத்தவர்களுடைய குரலாகவே தான் இருந்தான் தமிழ் சினிமாவில். எங்கள் காமெடியன்கள்லேயே அவர் தான் ஹீரோ. ஆக்சுவலி இந்த இந்த மறைவு வந்து சினிமாவுக்கு இழப்பாக இருக்கலாம், தமிழ் மக்களுக்கு இழப்பாக இருக்கலாம். எனக்கு தனிப்பட்ட முறையில் எங்கள் குடும்ப நண்பராக இருக்கக்கூடியவர் போனதுனால எங்களுக்கு பெரிய பேர் இழப்பு. எதையாவது சொல்லி எதையாவது ஈடுகட்டுற மாதிரி இருக்கக்கூடிய இழப்பு இல்லை விவேக்குடைய இழப்பு. ஆனால் அவர் ரொம்ப அற்புதமான ஈடுபாடோட மரங்கள் நட்டுறதுல இருந்து சமுதாய பணியிலிருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஈடுபாடோடு செஞ்சார். எங்கள் கூட பணியாற்றக்கூடிய சக நண்பர்களுடைய மறைவை எந்த காலத்திலும் அவர் ஏற்றுக்கவே மாட்டார். அதனால் அந்த குடும்பத்துக்கு ஓடோடி போய் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சுபாவம். இன்றைக்கி அவருடைய மறைவு தாங்க முடியல. அடிக்கடி நாங்கள் ரெண்டு பேரும் பாடுற பாட்டு வந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகிங்கிற பாட்டு விவேக்குக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது அவர் சொல்கிற ஒரு லைன், பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பி தானடா அப்படிங்கிற லைன் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எங்களையெல்லாம் பதற வச்சுட்டு போயிட்டாரு. மரம் இருக்கிற வரைக்கும் மண் இருக்கிற வரைக்கும் என் நண்பன் விவேக்குடைய பேர் இருக்கும்.